உங்களை பார்ப்பது சந்தோஷம். இயேசுவானவருடைய விரித்த கரங்களில் நீங்களும் நானும் சரணடைய வேண்டும். அதுதான் இந்த தளம். இயேசுவானவர் விரித்த கரங்களில் இங்கு நின்று கொண்டு உங்களை அழைக்கிறார். அவருடைய கரங்களில் சரணடைய நாம் இங்கு வந்திருக்கிறோம். இது ஒரு கட்டிடம், ஆனால் உண்மையான ஆலயம் நீங்களும் நானும் தான். இதுல பேசாது இந்த ஆலயான நீ பேச முடியும், நான் பேச முடியும். நீங்களும் நானும் இயேசுவுக்கு நடமாடும் ஆலயமாக மாற வேண்டும். நம்முடைய வார்த்தையில வாழ்க்கையில வேறுபாடு இருக்கக்கூடாது. அண்ணன் அகஸ்டின் அவர்கள் தொடக்க இறைவேண்டலிலே சொன்னார்கள், கடவுளின் கண்கள் இங்கு திறந்திருக்கிறது, அவருடைய செவிகளும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுளுக்கு முன்பாக பணிந்து குனிந்து நம்மை அர்ப்பணிப்பது சால சிறந்தது. இந்த ஆலயம் அதற்காக தான் கட்டப்பட்டிருக்கிறது. மக்களின் பயன்பாட்டிற்கும் மக்கள் ஆவிக்குரிய வாழ்விலே கட்டி எழுப்புவதற்கும் இந்த ஆலயம் பயன்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு மன்றாட்டின் தளம். இங்கு நீங்கள் வந்து கடவுளோடு பேச வேண்டும். இறைவனோடு நீங்கள் பேசும்போது அவர் உங்களோடு பேசுகிறார். முடிந்தவரை நீங்கள் பேசாமல் இருங்கள், அவர் அதிகமாக பேசுவார். நீங்கள் அதிகமாக பேசினீர்கள் என்று சொன்னால் கடவுள் பேசுவதை நிறுத்திவிடுவார். இந்த தளம் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கின்ற தளமாக இருக்க வேண்டும். இங்கு சண்டை சச்சரவு போட கூடாது. அதுக்குன்னு சண்டை வேணும்னு சொல்ல, நான் சண்டை வேணும். அது வந்து எப்படி இருக்கணும்னாக்க, கட்டுவதற்காக, உறவுகளை கட்டுவதற்கு தான் சண்டை, உறவுகளை பிரிப்பதற்கு சண்டை இருக்கக்கூடாது. இந்த தளம் திருமறையை ஆழ்ந்து படிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நீங்கள் மாலை நேரத்தில் திருமறையை வாசிக்க இடத்தை பயன்படுத்த வேண்டும். பெண்கள் கூடி வந்து கடவுளை துதித்து உபவாச ஜபத்தை நடத்த வேண்டும். அதுதான் இந்த தளத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை. இது இறைவன் தங்கி இருக்கின்ற ஆலயம் என்பதை உணர்ந்து இறை அச்சத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். கடவுளுக்கு பயப்படுது. ஆகவே இந்த அருமையான வேளையில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அன்பு சுதாகர் சுதா அவர்களையும் நான் பாராட்ட வேண்டும். என்ன அழகாக பாட்டு இது! நீங்க காசு கொடுத்தா கூட இந்த பாட்டு பாடுறதுக்கு வெளியூர்ல இல்லை. இரண்டு, இன்னைக்கு அவங்க ஏமாத்திட்டாங்க. இந்த தம்பிமார்களை விட சூப்பரா பாடுறவங்க இவங்க தான். ஒவ்வொரு மலை பிரசங்கத்துக்கு நான் வரும்போது பாட்டை எடுத்து பாடுகிறவர்கள் பெண்கள் தான், சிறப்புக்குரியவர்கள். அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கரடுவாரப்பள்ளி மலைக்கு வர வேண்டும். நீங்க ஒரு ஒரு பாடுவீங்க, அவங்க ஒரு ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க ஒரு பாடல் பாடினால் நீங்கள் ஒரு பாடுவீர்கள். ஆகவே பாடலுக்கு சிறப்பு பெருமை உங்களிடத்தில் இருக்கிறது. வாலிபர்களை நான் பாராட்டுகின்றேன். கடினமாக உழைத்தீர்கள், உங்களுடைய உழைப்பு சிறப்புக்குரியது. பெண்களை பாராட்டுகின்றேன், சிறப்புக்குரியவர்கள். மூத்த குடிமக்களை நான் பாராட்டுகின்றேன், வணங்குகிறேன். தாய் தந்தையர், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை நான் கண்டிப்பாக வரலாற்று பூர்வமாக சொல்ல வேண்டும், நம்புறீங்களா? தேங்க்யூ. 1984 உங்களுக்கு பெருமை, நான் சொல்றது கருடவார பள்ளிக்கு பெருமை. 1984 இதே பழைய ஆலயத்தில் ஐரு வேலைக்கு தகுதியா இல்லையான்னு தேர்வு செய்த, என்னுடைய தேர்வு செய்த இடம் இதுதான்.
1984 நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து சின்னம்பிள்ளையிலே தகப்பனார் வேலை செய்வதினாலே அங்கு போகக்கூடாது என்று சொல்லி எனக்கு தடை விதிக்கப்பட்டது. உடனடியாக என்னுடைய சொந்த ஊர் நலகாம்பிள்ளை என்றதினாலே என்னுடைய மாமா திருமிகு லூகாஸ் அவர்களை அழைத்து கொண்டு பஸ்ஸிலே ஏறி நடந்து நான் இந்த இடத்திற்கு வந்தேன். அப்பொழுது பிசி சேர்மன் ரெவரன் சௌரி ராயன், அண்ணன் டீக்கனாக இருந்து பிரிஸ்பீட்டரா வராரு நித்யானந்த், ரெவரன் நித்யானந்தம் ஐயர் அவர்கள். அப்பொழுது ஏரே சேர்மன் அங்கு தெலுங்கு பிலிப் ஆசீர்வாதம், அப்பொழுது செக்ரட்டரி யாருன்னு இருக்கான், அதே பர்னபாஸ் அண்ணன் தான். இவர் தான் எனக்கு கையெழுத்து போட்டார். அவர் கேட்ட கேள்வி, என்னப்பா பைபிள் படிச்சா? இவருன்னோ காலில் பைபிள் படிச்சுட்டு வந்த மாதிரி என்ன கேட்டார், என்ன பைபிள் படிச்ச, சங்கீதத்தில் எதுனா படிச்சியா அப்படின்னு கேட்டவர் தான் பர்னபாஸ் அண்ணன். என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது. ஆகவே கருடவார பள்ளிதான் என்னை குருத்துவ பணிக்கு தெரிவு செய்த இடம். அந்த பழைய ஆலயத்தை நான் மறக்க முடியாது. ஆகவே உங்களை நான் வணங்கி வாழ்த்துகின்றேன். இங்க இருக்கின்ற ஆயர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சிறப்பாக தெரிவிக்கிறேன். உங்களுடைய குருவானவர் தம்பி சாமுவேல் பாபு ஐயர் அவர்கள் சிறப்பாக இந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து பல ஆலயங்களை கட்டியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அவர் இப்பொழுது வட்டார தலைவராக இருப்பதும் சிறப்புக்குரியது. அதே போல தம்பி சாமுவேல் பாபுவோடு இணைந்து தம்பி பிரேம் அவர்கள், அவரும் எனக்கு உறவினர் தான், அவரும் இந்த இடத்துல ஊழியம் செய்வது சிறப்புக்குரியது. மங்களமாய் வந்திருக்கின்ற ஐயர் அவர்களையும் ஐயரம்மா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, தங்கமன்னன் அவர்களை நான் ஏதோ எனக்கு உறவு அப்படின்னு அழைக்கவில்லை. அதற்கு மேலாக இந்தியன் மிஷினரி சொசைட்டி IMS NMSI இதெல்லாம் பெரிய ஸ்தாபனங்கள், இயக்கங்கள், நற்செய்தி இயக்கம், அதனுடைய இந்திய தலைவராக இருப்பது சிறப்புக்குரியது. அவரும் ஒரு எளிமையானவர். IMS பிரசிடென்ட் கிட்ட நம்ம போக முடியாது. இப்போ நம்ம அகஸ்டின் அண்ணகெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் நம்முடையவர் IMS பிரசிடெண்டாக இருப்பது நமக்கு சாதாரணமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். அவரை அவர்கிட்ட கேட்டேன், ஒரு மாதத்திற்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்குறீர்கள்னு கேட்டேன். 1,20,00,000 ரூபாய் மிஷினரிகளுக்கு IMS சம்பளம் கொடுக்குது. எத்தனை மிஷினரிங்க? 1,850 மிஷினரிமார்களை தாங்கி சம்பளம் கொடுத்து அந்த ஒரு பெரிய இயக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 8 மாதத்திற்கு முன்பதாக என்னை ஒரு இடத்திற்கு கொண்டு போனார், வாங்க நம்ம மிஷினரி ஜேர்னிக்கு போகலான்னு. 4 ஸ்டேட்டுக்கு போகிறேன், எனக்கு பயமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் கன்னு, எங்கே பார்த்தாலும் டெரரிஸ்ட், எங்கே பார்த்தாலும் நக்சலைட் ஏரியா. இந்த 4 நாள் அப்படியே அப்போதான் பிஷப் ஆகிருக்கிறேன். டுப்புன்னு யாருனா பட்டாசு வச்சா நம்ம பட்டாசு யோசித்துட்டு பயந்து பயந்து இருந்தேன். அந்த இடத்துல மிஷினரிகள் சிறப்பாக ஊழியம் செய்கிறார்கள். அங்கே போன பிறகுதான் தெரியுது அந்த ஏழை மக்கள் அன்போடு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்தாலும் இயேசு, செத்தாலும் இயேசுன்றாங்க அந்த இருக்கிற மலைவாழ் மக்கள். அவருடைய மத்தியிலே 2-3 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்து 2 ஆலயங்களை பிரதிஷ்டை செய்து நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் அவர்களை கேட்டேன், IMS பிரசிடென்ட் எங்கள் ஊருக்கு வந்தது எங்களுக்கு பெருமை, ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொன்னேன். அக்கா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மேக்ஸின் அச்சன் என்னுடைய நண்பர், இஸ் மை ஃப்ரெண்ட். திருமணி கிருமணியெல்லாம் அது வேற, மச் மோர் தேன் தட் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அவருக்கு ஒரு பாரம் உண்டு, இஸ் காட் பர்டன் ஃபார் காஸ்பிள். இயேசு சுவாமியை பற்றி சொல்லிடணும், நற்செய்தியை சொல்லிடணும், அதான் அவருடைய வேலை. அவர்கள் நம்மிடத்தில் இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ரெவரன் மேக்ஸின் ஜான், ஹூ ஹஸ் அக்செப்டட் அவர் இன்விடேஷன் அண்ட் இஸ் டேக்கிங் பார்ட் இன் திஸ் சர்ச் டெடிகேஷன். தேங்க்யூ அச்சன் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ்
and for your greetings. அண்ணன் அகஸ்டின் அவர்கள் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி, ஷாக் கூட. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் அண்ணன் வந்திருக்காங்களே, ஆச்சரியமா இருந்துச்சு. வெள்ளூர்லேருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நான் தெரிவிக்கிறேன். தம்பி கிறிஸ்டபர், அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துனுங்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்டபர் பக்கத்தில் இருக்கிறவர் ரவி, நம்ம ஊருக்காரு, பாக்காலாவில் இருக்கிறார். நாளைக்கு நாங்கள் உங்கள் ஊருக்கு வரோம். இங்கே இருக்கிற ராஜேந்திரன் நாயர் உங்களுக்கு தெரியல, எங்கள் ஊர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க. ஆகவே அவர்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ராஜேந்திரன் வந்திருப்பது. தம்பி டாலி அதே போல தான் சிறப்புக்குரிய குருவானவர். காலையிலிருந்து இதுவரை எங்களோடு இருக்கிறார். அடிக்கடி என்னை வந்து சந்தித்தவர். இந்த கொரோனா பீரியடில் அவர்கள் என்னை அப்போது வந்து சந்தித்து எனக்கு தைரியத்தை கொடுத்தவர்கள். தம்பி மிக சிறப்பாக அந்த இருவாரம் பகுதியிலே ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சர்ச் செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் உபதேசியார், சவமனைக்காரர், கோயில் பிள்ளை, வாலிபர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நீங்களே நடமாடும் ஆலயம். இயேசுவின் வெறித்த கரங்கள் நம்மை அனுதினமும் அழைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரத்திலே சரணடைவோம். மூன்று வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் வாழ்நாள் முடியும் பரியந்தும் இதை பயன்படுத்த வேண்டும். எனக்கு பின்னால சொல்லுங்க, ஆண்டவரே, அனுதினமும் உம்மை பார்க்க என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்மை அனுதினம் நேசிக்க என் இருதயத்தை திறந்தருளும். ஆண்டவரே, அனுதினமும் உம்மை பின்தொடர உம்முடைய ஆற்றலை எனக்கு தாரும். அவ்வளவுதான், இந்த மூணு தான் முக்கியம். உம்மை பார்க்கணும், உம்மை நேசிக்க வேண்டும், உமக்கு பின்னாலே வர வேண்டும். இது வந்து ஒரு பாடல், ஒரு ஆங்கில பாடல். டே பை டே, டே பை டே, ஓ டியர் லார்ட், த்ரீ திங்ஸ் ஐ ப்ரே டு சீ தி மோர் கிளியர்லி, நுண்ணியமா பார்க்கணும், லவ் தி மோர் டியர்லி, ஃபாலோ தி மோர் நியர்லி, அருகாமையில் உண்மை பின்தொடர வேண்டும். இந்த சிறப்புமிக்க பண்புகளை நீங்கள் வளர்த்திடுங்கள், புதிய ஆன்மீகத்தை கட்டி எழுப்புங்கள். ஒற்றுமையாக கருடவார பள்ளியிலே இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நாம மாத்திரமே இங்கு மகிமைப்படுத்தும். தனி மனிதனுடைய மகிமை அல்ல, சுய புகழ் அல்ல, இயேசு சாமி இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும். கண்களை மூடுவோம். இயேசுவே எங்களை நடத்தும், இயேசுவே எங்களை நடத்தும், இயேசுவே எங்களை நடத்தும், நின் திருபாதையிலே நீரே சத்தியம், நீரே மார்க்கம், நீரே ஜீவன். அன்பு நிறைந்த கடவுளே, மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை இந்த ஆலயத்திலே நிரம்பி இருப்பதற்காக நன்றி. இந்த அருமையான கிராமத்து மக்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். கடினமாக உழைத்து உழைத்து சிறுக சிறுக சேர்த்து உமக்கு மகிமையாயும், உமக்கு பிரியமான ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பாக்கியத்தை இவர்களுடைய கரங்களை ஸ்திரப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பரந்த உள்ளத்தை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். தூர பார்வையை இவர்களுக்கு கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றாக இணைந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். குழந்தைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், மூத்த குடிமக்களை ஆசீர்வதியும், இங்கிருக்கிற பெண்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆலயத்தின் உபதேசியாரையும் சபை மணியத்தையும் செயலாளர் பொருளாளரையும் பஜனை சங்கத்தையும்
நாட்டாண்மைக்காரர்களையும் ஊர் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கின்ற உமது அடியவர்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய நாம மகிமைக்கென்று சுவாமி இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் பயன்படுத்தப்பட அருள் தாரும். எங்களை நீர் கழுவிருக்கிறீர், எங்களை சுத்தப்படுத்தியிருக்கிறீர். அதே விதத்திலே இந்த ஆலயத்தை நீர் மங்கள படைப்பு செய்து எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். எங்களோடு நீர் இருக்கிறீர். அந்த இறை அச்சத்திலே பயத்திலே கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற பயத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியும். எங்களை தேடி வந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் திருப்பணி ஆற்ற அருள் தாரும். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர். ஆண்டவரே, எங்களுக்கு நீ இரட்சகராயிருந்து வழிநடத்தும். எங்களுக்கு புகலிடமாயிரும், எங்களுக்கு அடைக்கல பட்டணமாயிரும், எங்களுக்கு சியோன் பர்வதமாயிரும். உம் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். பாவியாக என்மேலும் எங்கள் மேலும் கிருபியாயிரும். துதி கன மகிமை தொடர்ந்து நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோரிலிருந்து விடுவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவினுடைய துணையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த கிராமத்து மக்கள் அனைவரோடும், இந்த திருச்சபையின் தலைவர்களோடும், ஆயர் பெருமக்களோடும் ஆண்டவருடைய சமாதானம் வழிநடத்தல் பாதுகாப்பு எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.